அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைய தினமானது சிறப்பு தினம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கார்கில் போரில் வெற்றி பெற்ற தினம். இன்று ஸ்பெஷல் நம்மளுடைய நாட்டுக்காக, சுதந்திரத்துக்காக தன் உயிரிழந்த ராணுவ வீரர்களின் தியாகத்தை நினைவு கூறுவோம். 1999 இந்தியா பாகிஸ்தானுக்கும் கார்கில் போரில் வீர மரணம் அடைந்த 576 இந்திய வீரர்களுக்கு வீர வணக்கம். மதிப்பும் மரியாதைக்கும் உரிய வீர வணக்கம். என் மனதை தொட்ட சிந்தனைகள், சிந்தனையும் மனதை தொட்ட ஒரு ராணுவ வீரர் கவிதையில், அவர் என்னமோ தெரியல, இறந்து போவது தெரிந்தோ முன்பே இந்த கவிதை எழுதி வைத்தாரோ என்னவோ. நான் இறக்க நேர்ந்தால் நான் வாங்கிய பதக்கங்களை நெஞ்சில் வைங்கள். அம்மா, என்னால் முடிந்த நல்ல நாட்டுக்கு செய்தேன். அப்பா, இனிதான் நீங்கள் தைரியமாக இருக்கணும். தம்பி, நல்லா படிடா. இனி என் பை நீ தாண்ட நிரந்தரமாக எடுத்துக்கோ. தங்கச்சி, சோர்ந்து போக வேண்டாம். உன் அண்ணன் சூரியன் மறைவுக்கு பின் மொத்தமாக உறங்க செல்கிறேன். இந்திய தேசமே, அழ வேண்டாம். ஏனென்றால் நான் ராணுவ வீரனாக இருக்க பிறந்தேன். கார்கில் போர் வெற்றி தினம் இன்று. போரில் கலந்து கொண்ட நம் வீரர்கள் அனைவருக்கும் வீர வணக்கம் செலுத்துவோம். தேசத்தின் கொடி பறக்க தன் மூச்சை காட்ட தியாகம் செய்த கார்கில் போர்களுக்கு, போர் வீரர்களுக்கு வீர வணக்கம் செலுத்துவோம். நமது நாட்டுக்காக நிறைய ராணுவர்கள் கார்கில் போரில் இரவு பகல் பாராம, மழை வெயில் பனி, இவ்வளவு நாட்டுக்காக உயர்ந்த நிலையில் அடைஞ்சி வீர மரணமும் தந்து, இப்ப பாத்தீங்கன்னா வீட்டுக்கு ஒரு குழந்தைதான் இருக்கும், அப்பனா நிறைய இருக்கும், நிறைய ஒரு 6 அந்த மாதிரி எல்லாம் இருப்பாங்க. இப்ப அப்படி கிடையாது, வீட்டுக்கு 2 பேரும் 1 பேர் தான் இருக்காங்க. அந்த வீட்டுக்கு ஒருத்தரையும் கூட கார்கில் போறதுக்காக நமது நாடு, தாய் நாட்டிற்காக நமது மக்கள், நமது பெற்றோர்கள் அந்த வீர மகனை கார்கில் போருக்காக அனுப்பி வைக்கிறார்கள். இது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம். நம்மளும் நாட்டுக்காக முடிஞ்ச அளவுக்கு நல்ல விஷயம் நிறைய செய்யணும். ஜெய் ஹிந்த். My name is P. Kuhan. I am studying 7th standard. திருக்குறள். தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க பொய்த்தப்பின் தன்னெஞ்சே தன்னை சுடும். பொருள்: ஒருவன் தான் பொய்யென்று அறிந்த ஒன்றை பிறரிடம் கூறுவது தவறு, பின்னர் அவனது நெஞ்சே அவனை உணர்த்தும். தேங்க்யூ மேம். அனைவருக்கும் நன்றி.